இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. மிஸ்டர் சந்திரமௌலி படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்தது. இதில் கலந்துக்கிட்ட விஷால் வந்து நிறைய விஷயங்களும் மனம் திறந்து பேசினார். என்ன சொன்னார்னா, தமிழ் திரையுலகத்தை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த போராட்டத்தை இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுது. மேலும் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் தயாரிப்பாளர் சம்பாதிக்கலாம், தேட்டர் உணவு சம்பாதிக்கலாம், பட் ரெண்டும் கேட்டால் நான் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் சம்பாதிச்சுட்டு போகிறது அனுமதிக்கவே முடியாது. இப்போ தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். இப்போ அவங்க சம்பாதிச்சிருந்த காசு வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ஓனருக்கும் ப்ரொடியூசருக்கும் வர மாதிரி வழிமுறை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வரைமுறைப்படுத்திட்டுருக்காங்க. ஜூன் மாதம் வரைக்கும் நாங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நடிகர் நடிகரோட மேனேஜர் இருக்காங்க, அவங்க வந்து தயாரிப்பாளரோட சேர்ந்து ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகள் கண்டிப்பாக வரணும், டப்பிங் கரெக்டாக வரணும், இதெல்லாம் நீங்கள் வந்து இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மேனேஜரோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் சந்திரமௌலி திரைப்படம் கரெக்டாக பிளான் பண்ணதுனால ஷெடியூலில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னாரு. இவர் சொல்லிட்டு இருக்கதை பார்த்தா தமிழ் சினிமா சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோ தெரியல. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.